ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சனுபவம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற செடி உங்களுக்கு இன்சுலின் பிளான்ட் சொல்லுவாங்க இந்த இன்சுலின் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் எதனால் வருது இன்சுலின் சுரப்பி சுரக்காததுனால சுகர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ஆகுது ஓகேங்களா இந்த செடி பார்த்திங்கன்னா அதை போக்கக்கூடிய ரொம்ப சிறந்த வல்லமையுள்ள ஒரு மூலிகை செடி இதில் வந்து நிறைய பேருக்கு இதோடைய மகிமை தெரியிறது கிடையாது இதை வந்து வெளியே தேசங்களில் இது ரொம்ப ரொம்ப இதோடைய பவுடராகவும் இதை வந்து மற்ற நிறைய விதத்தில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க நாம் தான் என்ன பண்ணுறோம் அதோட இதை தெரியாமல் எல்லாம் மாத்திரை மருந்துலேயே வாழ்ந்துட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து என்ன இதோடைய யூசஸ் என்ன இதோடைய மற்ற பெயர்கள் என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் உங்களுக்கு இன்சுலின் பிளான்ட்டை காமிச்சேன் நான் இப்போ அந்த பிளான்ட் வந்து என்ன அதோடய யூசஸ் எப்படி நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிட்டே இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்சுலின் பிளான்ட்னா என்ன இந்த இன்சுலின் பிளான்ட் வந்து காக்டஸ் எக்னியாஸ் அப்படின்னு சொல்லி காமனாக சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் வந்து இன்சுலின் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க இதோடைய பேசிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூசஸ் ஆயுர்வேதிக் சித்தாவில் ரொம்பவே பெரிய யூசஸாக இருக்குது அதோடய யூசஸ்ஸு இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டார்க் க்ரீனில் இருக்கும் அந்த லீவ்ஸில் வந்து திக்கு நல்லா வந்து ஒரு ஜூஸியாக இருக்கும் திக்கு க்ரீனில் ஜூஸியாக ஒரு மாதிரி திக்காக இருக்கும் அந்த தடிமனாக இருக்கும் அதோடைய இலைங்களே அது பார்த்தீங்கன்னா அதோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு ஃபீட்டுக்கு வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காக்டஸ் பிளான்ட் நேட்டிவ் வந்து அது வந்து அதோடைய நேட்டிவ் பிரேசில் இதோடைய வந்து காக்டஸ் குரூப் அதாவது சொல்கிறாங்க இஞ்சியோடைய பிளான்டோடைய குரூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன்னா அந்த கிழங்கு மாதிரி இருந்தாலே அதில் வந்து நிறைய செடி வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளையாக உடச்சி வச்சோம்னா கூட நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி எந்த மண் வகையிலையும் வரக்கூடிய செடி கொஞ்சம் நிழலும் மா வெயிலுமாக கலந்து இருக்கிற பகுதியில் வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா புஷ்ஷி ஃப்ள பிளான்ட்டாக சொல்லுவாங்க இதை நல்லா வந்து அடர்த்தியாக பக்கத்து பக்கத்து பக்கத்தில் அந்த கிழங்குலேருந்து கன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஈஸியாக எல்லாரும் வளர்க்கலாம் இல்லாதவங்க யார்ட்டையாவது ஒரு ஒரு செடி இருக்கிறவங்கிட்ட வந்து ஒரு கிளை வாங்கி வச்சு வளங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா இதோடைய பர் இதோடைய இது பார்த்திங்கன்னா இதோடைய ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கு அப்படின்னா என்னன்னா இப்போ அந்த டயபெட்டிக் வியாதிக்கு எதிர்த்து அது செயல்படக்கூடியது அது வந்து என்னன்னா அதில் இந்த லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளட் சுகர் கூட நமக்கு லோ பண்ணி கொடுக்கும் டயபெட்டிகெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும் அதே நேரத்தில் குறைக்க வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கு அந்த இலையை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸை வந்து சொல்லுவாங்க ப்ளட் குளுக்கோஸ் வந்து வந்து ரொம்பவே குறைச்சி நம்ம வந்து நம்ம பிளடில் வந்து நம்ம நல்லா ஒரு ப்யூரிஃபை பண்ணி நமக்கு சுகர் அளவெலாம் கண்ட்ரோலில் வச்சு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை இன்சுலின் பிளான்ட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா பைத்தோ கெமிக்கல் கான்ஸ்டியூட்டன்ஸ் ஸ்டீரியோ அப்படின்றாங்க அப்புறம் ஆல்கஹாலிட் அப்புறம் ஃப்ளமோனை டிட்டர்மினா குளுக்கோசைடு அண்ட் சப்போனின்ஸ் அப்படி சொல்கிறாங்க இதோடைய அந்த மருத்துவத்தில் இதோடைய இதில் இதெல்லாம் இந்த கண்டென்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து காக்டஸ் பேரஸ் ஆஃப் த பிளான்ட் இந்த பிளான்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு பழமொழியே ஒன்று சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு இலை எடுத்துக்கிட்டால் சக்கரவியாதியை விட்டு நம்ம தூரமாக ஜக்க சக்கரவியாதியை நம்மளை விட்டு தூரமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாளைக்கு ஒரு இலையாவது நாம் இதை வீட்டில் செடியாக வளர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா சக்கர வியாதி நம்ம கிட்ட வராமல் நம்ம துரத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு வந்து நாட்டு மருந்து கடைங்களில் அந்த ஆயுர்வேதிக் மாதிரி ஸ்டோர் கடை ஸ்டோருங்களில் கிடைக்கும் அந்த பவுடர் ஃபார்மில் இருந்தால் அதை வாங்கி வச்சுக்கிட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு ஒரு பதினோரு மணி வாக்கில் ஒரு ஒரு டைமும் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் ஒரு டைமும் இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த சுகர் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இருபதே நாளில் அதோட ரிசல்ட் நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மெடிச மெடிக்கலாக இது வந்து ப்ரூவ் ஆன விஷயங்கள் அது மாத்திரமில்லை இந்த லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் பிளான்ட்டில் வந்து நம்ம இலையாகவே சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஒரு இலை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு நம்ம மென்னு மெல்லும் பொழுது அதோடைய ஜூசி நல்லா வந்து அதில் வந்து ஒரு ஜூஸியாக நமக்கு வாயில் வரும் அதை என்ன பண்ணலாம் அந்த ஜூஸை முழுங்கிட்டு கூட நீங்கள் அந்த திப்பி மாதிரி வர்றது கூட துப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து ஒரு புளிய மரத்து இலையை எடுத்து சாப்பிட்டோம்னா எப்படி ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு புளிப்பு ச டேஸ்ட் இருக்கும் பட் கொஞ்சம் வந்து கோல்டு தொண்டையெல்லாம் கொஞ்சம் கரகரப்பு கோல்டு எஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் வச்சு அது வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுலேருந்து தான் நான் உங்களுக்கு இந்த செடியோடைய ஃபோட்டோவை நான் எடுத்தேன் நான் அதனால் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பயனடைங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கான்ஸன்ட்ரேஷன் ஆஃப் கொரோசோலிக் ஆசிட் இன்சுலின் பிளான்ட் கேன் ஹாவ் எ பாசிட்டிவ் எஃபெக்டிவ் ஆன் ப்ளட் சுகர் லீவ்ஸ் இதோடைய பேரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த இன்சுலின் பிளான்ட் வந்து நமக்கு வந்து சுகரில் இருக்கிறவங்களுக்கு பிளட் சுகரை குறைச்சி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு செடி நம்ம எத்தனையோ அழகு செடிகள் வளர்க்குறோம் பூ செடி வளர்க்குறோம் காய்கறி செடியெல்லாம் வளர்க்குறோம் பட் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன தொட்டியில் கூட வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மண் இருக்குதுன்னா மண்ணில் வச்சு வளங்க ரொம்ப நிறைய வரும் புஷ்ஷியாக வரும் இது அதே மாதிரி நீங்களே யாருக்காவது கூட கொடுங்க மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடுத்து உபயோகமாக இருங்க அதே நேரத்தில் ஒரு பெரிய டப்பா உடஞ்ச ஒரு குடம் பக்கெட் இப்படிலாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் மண்ணு ஃபில் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து கம்போஸ்ட் வரோம் இதெல்லாம் கலந்து வச்சோம்னா நல்லா செழிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை யூஸ் பண்ணி பயனடைங்க அடைங்க எல்லோரும் அதனாலயே வந்து இதை முக்கியமாக நான் இந்த இன்சுலின் பிளான்ட்டை பற்றி எல்லாேருக்கும் நம்ம போடணும் அந்த வீடியோவை நான் போட்டுருக்கேன் நம்ம வீட்டில் வந்து பை காட்ஸ் கிரேஸ் இதுவரையிலாம் யாருக்கும் சுகர் கிடையாது அதனால் இந்த ஆனாலும் இந்த செடி இருக்கட்டும் அப்படின்னு யார் யாருக்கு தேவையோ வேணும்னா நான் கேட்டு கேட்டு கொடுப்பேன் இதை ஒரு கிளையை உடச்சி கொடுப்பேன் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கும் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லார் வீட்லேயும் சுகர் இருக்குதோ இல்லையோ வச்சு வளங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆனால் கூட நம்ம இதுபடியாக நம்ம வந்து யூஸ் ஆகும் இல்லையா மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா இது நமக்கு நல்லது தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவுனால் நீங்கள் நல்லா பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த செடியை வளர்த்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க இல்லாதவங்களுக்கு இந்த செடியை கிள்ளியை உடச்சி வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுங்க யூஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சுகரால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நான் உங்களை ஒரு நல்ல பதிவோடு உங்களை பார்க்குறேன் பாய் தேங்க்யூ காட் பிளஸ் யூ